ஸ்ருதிகா அர்ஜுன் பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தியில் வந்து போய் கண்டெஸ்டண்ட்டாக கலந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுடைய வீடியோஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தமிழ் பொண்ணு அங்கே சிங்கிளாக இருந்து எல்லாரையுமே வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லோருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இப்போ வந்துட்டு அவங்க இருக்கிற இடம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே ஒரு லிமிட் தான்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டால் அவங்க அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு தமிழச்சியோடைய வீரம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு கோ கண்டெஸ்டன்ட் கிட்ட வந்து இவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, ஸ்ருதிகா அவர்கள் ஜோக் பண்ணுறதுக்கும் மாக் பண்ணுறதுக்கும் அதாவது கிண்டல் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து வித்தியாசம் தெரியும், நல்லாவே தெரியும். நீங்கள் ஜோக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கூடையும் நானும் சேர்ந்துக்கிட்டு ஃபன்னாக எடுத்துக்கிட்டு வந்து சிரிப்பேன். அதே மாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து என்கிட்ட வேணான்றதை தான் வந்து ரொம்பவே டீசெண்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க இல்லாத ஒரு இடத்துல என்னை பற்றி வந்து பேசி மாக் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம், இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலைன்றதை வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸே வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்ருதிகா அவர்கள். ஸோ அதற்கு நிறைய பாராட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நம்ம எப்படி வந்து பேசுகிறது கரெக்டாக இருந்தாலும் வந்து அதை வந்து வெளிப்படையாக ஓப்பனாக போல்டாக வந்து பேசுகிறதுக்கு ஒரு சில பேருக்கு தயக்கம் இருக்கும். பட் ஆனால் ஸ்ருதிகா அவர்கள் ரொம்பவே ஈஸியாக அப்படியே எப்படி சொல்ல ரெக்க போல் இறகு போல் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இப்போ உருவாகிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ் ஆளுங்க மட்டும் இல்லாமல் ஹிந்தி சைட்லேயுமே ஸ்ருதிகா அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.